கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். லவோதிகேயன் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5972. பாடத்தின் தலைப்பு: மேற்கும் பொருள் பாவ நிவாரண பலி அல்ல. பிரியமான நம் வாசகர்களில் சிலருக்கு மீட்கும் பொருளுக்கும் பாவ நிவாரண பலிக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவாக கண்டறிவது கடினமாக உள்ளதாக நமக்கு தோன்றுகிறது. நாம் இந்த பாடத்தை தெளிவாக்க மீண்டும் மீண்டும் முயற்சி திருப்பினும் மறுபடியும் ஒருமுறை இப்பாடத்தை தெளிவாக்க முயல்கின்றோம். புதிய ஏற்பாட்டை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் மீட்கும் பொருள் என்ற வார்த்தை குறைந்த அளவு நிச்சயத்தன்மையோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மீட்கும் பொருளுக்காக பயன்படுத்தப்பட்ட எபிரேய சொல் கோஃபர் என்பதாகும். இது மூடுதல், பாதுகாப்பு என்ற அர்த்தத்தை முக்கியப்படுத்துகிறது. அவ்வாறே நீதிமொழிகள் 21 அதிகாரம் 18 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவார்கள். நீதிமொழிகள் 21:18 என்று அவர்களது மூடுதலையும் அவர்களது பாதுகாப்பையும் பற்றி கூறுகிறது. இவ்வுலகில் நீதிமான்கள் வெகு சிலராயிருந்து செல்வாக்கு அற்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள். மேலும் சமுதாயத்தின் சட்டங்கள் பரிசுத்தவான்களுக்காக அல்ல, பெரும் திரளான ஜனங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ஜனங்களுக்கென்று பொதுவாக வடிவமைக்கப்பட்ட சட்டங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஒரு மூடுதலாக இருக்கிறது. தன் சகோதரனை மீட்பதற்காக ஒருவனும் மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது என்று தீர்க்கதரிசியாகிய தாவீது பிரகடனப்படுத்தியுள்ளார். 49:7-8 வசனங்கள். அதாவது, ஆதாமின் விழுகை காரணமாக மனுக்குலம் முழுவதும் அபூர்ணராகினர். எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறபடியால் தங்களை நீதிமானாக்கும் உணர்வில் ஒருவனாலும் தேவன் முன்பாக நிற்க முடியாது. இவ்வாறாக தங்களையே நீதிமானாக்க முடியாதிருக்கையில் மற்றவரை அவர்களது சகோதரனை நீதிமானாக்க முற்றிலும் இயலாதவர்களாக இருக்கின்றனர். இங்கு புதிய ஏற்பாட்டில் மீட்கும் பொருள் என்ற வார்த்தைக்கான கருத்தையே பழைய ஏற்பாடும் பிரதிபலிக்கிறது. அதாவது, மீட்கும் பொருள் அல்லது மூடுதலுக்கு பரிபூர்ணமும் நீதியும் தேவைப்படுகிறது. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி இதனை நம் சந்ததியாரில் ஒருவரும் அடைந்திருக்கவில்லை. அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாயிருந்தார். ஆகவே மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்கும் தகுதியை உடையவராயிருந்தார். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:6 வசனம். புதிய ஏற்பாட்டில் மீட்கும் பொருளுக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உள்ளது. இது ஈட்டுக்கிரைய தொகையை அல்லது ஈடு கட்டுவதற்காக கொடுக்கப்படும் விலையை முக்கியப்படுத்துகிறது. குறிப்பாக உணர்த்துகின்ற காரியம் என்னவெனில், இழந்து போனவற்றை மீண்டும் அடைதல், மீட்குதல் அல்லது மீண்டும் வாங்க வேண்டியுள்ளது. மீண்டும் வாங்குவதற்கான தகுதியை சட்டப்பூர்வமாக பெற்றிருக்க வேண்டுமானால் அது இழந்து போன அதே சமளவு மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஈட்டுக்கிரைய தொகை அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது. மீட்கும் பொருள் ஏன் அத்தியாவசியம்? ஆதி தகப்பனாகிய ஆதாம் தன் சொந்த ஜீவிக்கும் உரிமையை இழந்ததோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தார் அனைவருடைய ஜீவிக்கும் உரிமையையும் இழந்தார். பரிபூர்ண மனிதனாக இருந்ததால் அவருக்கென வைத்திருந்த தேவ ஏற்பாட்டின்படி தன் சிருஷ்டிகருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கீழ்ப்படிந்திருப்பாராகில் நித்தியத்துக்கும் ஜீவிக்கும் ஸ்லாக்கிய நிலைமையில் இருந்திருப்பார். நம்பிக்கை துரோகமும் கீழ்ப்படியாமையுமே அவரது பாவம். அதன் தண்டனை மரணம், ஜீவிக்கும் உரிமையை இழந்து போதலாகும். இவ்வாறாக ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் மரண தீர்ப்புக்கு உட்பட்டார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17 வசனம். ஆதாம் தன் ஜீவிக்கும் உரிமைகளை இழந்த பிறகு அவருக்கு குழந்தைகள் பிறந்தன. இதனால் அவர் தான் பெற்றிருந்த மறிக்கும் சுபாவத்தையே தன் பிள்ளைகளுக்கு தர முடிந்தது. கூடுதலாக வேறு எதுவும் தர முடியாமற் போயிற்று. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:12 மனுக்குலத்தாரில் மனப்பூர்வமாக கீழ்ப்படிதலை காண்பிக்கின்ற எல்லோரையும் தம்மிடம் சேர்த்து கொள்ள தேவன் தாம் இரக்கமுள்ளவராய் இருக்க விரும்புவதை அவரது வசனத்தில் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இருந்தபோதிலும் தம் சொந்த பிரமாணத்தின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அவர் ஏற்பாடு செய்துள்ள ஈடுபலியின் நிபந்தனைகளை தவிர்த்து மரண தீர்ப்பை ஒதுக்கிவிட முடியாது. மரண தீர்ப்பில் இருந்து ஆதாமுக்கு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டதானால் இனி அவரது ஜீவனுக்காக நீதி உரிமை கோர முடியாது. மீட்கும் பொருளை கொடுப்பவரால் ஆதாமையும் அவரது சந்ததியாரையும் மீண்டும் பூர்ண நிலைக்கு சீர்பொருந்து செய்ய முடியும். ஆனால் ஒருவரும் பூர்ணராயிராமல் எல்லோரும் பாவிகளாகி பாவத்தின் கரைகளை சுதந்தரித்திருக்கிறபடியால் மனித குடும்பத்தில் உள்ள எல்லோரிலும் ஒருவர் கூட மீட்பளிப்பவராக காணப்படவில்லை. இதன் காரணமாக தேவனது ஏற்பாட்டின்படி மீட்பராக தம் ஒரே பேரான குமாரனை மீட்கும் பொருளை ஆதாமுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தரவும் அதன் உச்சக்கட்ட விளைவாக இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவும் முடியும். தெய்வீக ஏற்பாட்டை செய்து முடிப்பதற்கான இந்த ஊழியத்திற்கு மகிமை கனம் அழியாமை ஆகிய மாபெரும் வெகுமதியை வைத்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியாய் இருக்கிற லோகோஸ் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 கொலோசேயர் 1:15 தெய்வீக ஏற்பாட்டை மகிழ்ச்சியோடும் தாழ்மையோடும் ஏற்றுக்கொண்டார். தமது மேலான ஆவிக்குரிய நிலைமையில் தம் மேலான ஸ்தானங்களான மேன்மைகளையும் தயவுகளையும் விட்டுவிட்டு தேவ கிருபையால் மாம்சமாக்கப்பட்டு ஆதாமுக்கு மீட்கும் பொருளை தருவதன் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 பரிசுத்த பவுல் அவரை குறித்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததன் விளைவாக தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2 ஏற்கனவே மரித்திருந்த ஆதாம் மற்றும் அவரது சந்ததியாரை ஆசீர்வதிப்பதற்கான காலத்தை எதிர்பார்த்து அந்நேரத்திலிருந்து காத்திருக்கிறார். மணவாட்டி வகுப்பார் தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகு பிதாவின் ஏற்ற வேளையில் மேசியாவின் கீழ் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துவார். தாம் யாருக்காக மரித்தாரோ அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக மேசியா தாமே 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்வார். மீட்கும் பொருளை குறித்த தத்துவம். ஆதாம் பூர்ண மனிதராய் இருந்த நிலையில் தேவனோடு முழு இசைவாயும் ஐக்கியத்தோடும் இருந்தார். அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கி இருந்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் ஒரு பரிபூர்ண மனித ஜீவியாக முடிசூட்டி இருந்தார். ஆகவே ஆதாமை ஒருவர் மீட்க வேண்டுமானால் அல்லது அவருக்கு மீட்கும் பொருளை தருவதற்கு இந்த எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அவர் ஒரு மனிதனாக ஒரு பூர்ண மனிதனாக இருக்க வேண்டும். அவருக்குள் தேவனுடைய சாயலும் ரூபமும் முழுமை அடைந்ததாய் இருக்க வேண்டும். அவர் பூரண மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் இருக்க வேண்டும். மேலும் அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் தேவனோடு முழு ஐக்கியத்தில் இருக்க மனிதனாகிய கிறிஸ்து இயேசு 30 வயதான போது இந்த எல்லா தகுதிகளையும் உடையவராயிருந்து அந்நேரத்தில் யோர்தானில் தம்மை முழுமையாகவும் தீர்மானமாயும் மரணபரியந்தம் ஒப்பு கொடுத்தார். தம்மை முழு மனுக்குலத்திற்குமான ஈட்டுக்கிரைய தொகையாக கொடுத்தார். இவைகளுக்குரிய சாட்சியம் ஏற்ற வேளையில் வெளிப்படும். ஒரு காளையை கொல்வதன் மூலம் பாவத்தை தொலைக்க முடியாது அல்லது ஆதாமுக்காக ஒரு தேவ தூதனோ அல்லது ஒரு ஆவிக்குரிய ஜீவியோ மறித்து பாவத்தை எடுத்து போட முடியாது. தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் மீட்கப்பட போகிற ஒருவருக்கு சரிநிகர சமான விலையை தர வேண்டும். இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் சந்தித்தவராக இயேசு இருந்தார். முதலாம் மனிதனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மீட்பு தருவதற்கு இதற்கு மேலாக கூடுதலாக
கொடுக்க அவசியமோ அல்லது அதற்கு சாத்தியமோ பரிபூர்ண மனிதனது தகுதிகளிலே ஒன்றும் குறைவுபட்டிருக்கவில்லை. ஆகவே இவ்விஷயத்தில் சபையால் எதையாகிலும் கொடுக்கவோ அல்லது ஏதாகிலும் உதவி செய்யவோ முடியாது. சரிநிகர் சமான விலையை மட்டுமே நீதியானது அங்கீகரிக்கும். ஆதாமுக்காக கொடுக்கப்பட்ட சரிநிகர் சமான விலையாகிய மீட்கும் பொருளின் தொகை ஏற்கனவே நீதியின் கரங்களில் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. யோர்தானில் தம் ஞான ஸ்நானத்தில் இயேசு மரணபரியந்தம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வாக்களித்தார். சிலுவையில் தொங்கும் வேளையில் பிதாவே உன் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பிரகடனப்படுத்தினார். தம் ஜீவ ஆவியை ஜீவனுக்கான தம் உரிமையை அவர் பாவத்தினாலோ அதற்கான தண்டனையாகவோ ஒப்புவிக்கவில்லை. அந்த மீட்கும் பொருளாகிய தொகை ஆதாமையும் அவன் சந்ததியாரையும் மீட்பதற்கு போதுமான அந்த விலை நீதியின் கரங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு நிரந்தர வைப்பீட்டு தொகையாக கொடுக்கப்பட்டது முதல் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது துண்டு துண்டாக பிற்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் சிறிது சிறிதாக கொடுக்க முடியாது. இது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது ஒரே தருணத்தில் எல்லோருக்குமாக பொருந்த பண்ணப்பட வேண்டும். ஏன் ஒரே தருணத்தில் எல்லோருக்குமாக பொருந்து செய்ய வேண்டும்? ஏனெனில் எல்லாரிடத்திலும் உள்ளது ஆதாமின் மூலம் உண்டான ஒரே ஜீவன் மட்டுமே. ஆகவே தகப்பனாகிய ஆதாம் அடைந்திருந்த சாபத்தை அகற்றுவதற்கு ஆதாமின் குழந்தைகளில் எவருக்காகிலும் கிறிஸ்துவின் பலியின் முழு புண்ணியமும் தேவைப்படுகிறது. மீட்கும் பொருளை கோடிக்கணக்கான பங்காக பிரித்து ஒவ்வொரு மனுக்குலத்தின் அங்கத்துக்கும் சிறு சிறு துண்டாக கொடுக்க முடியாது. மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கத்துக்கும் பொருந்த பண்ணும் நேரம் வரும்பொழுது கிறிஸ்துவின் ஈடுபலியின் பலன்கள் முழுமையும் தேவைப்படுவதால் இந்த ஈடுபலி ஒன்று முழு மனுக்குலத்திற்கும் போதுமானது. மனுக்குலத்தார் அனைவருக்கும் இது பொருந்த பண்ண வேண்டும் என்றால் மீட்பரிடத்தில் மனுக்குலத்தை திருப்புகின்ற தேவனுடைய நேரம் வந்திருக்கும் வரை இது நிறைவேறாது. அவர்களை பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுவித்து கர்த்தரது ஈடுபலி பெற்றுத்தந்த திரும்ப கொடுத்தலின் சாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து தமது மகிமையுள்ள ராஜ்யத்தை அவர்களிடத்தில் ஸ்தாபித்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் நம் மீட்பர் இருந்து தமது உடமையாகும் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் இது நிறைவேறாது. பாவ நிவாரண வழி. இதற்கிடையே பரலோக பிதாவின் திட்டத்தின் மற்றொரு அம்சம் நிறைவேற்றப்பட உள்ளது. அந்த ஏற்பாட்டின்படி ஆதாமின் பிள்ளைகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோர் கிறிஸ்துவோடு கூட தற்காலத்தில் துன்பப்பட்டு வரவிருக்கின்ற மகிமையில் பங்கடைவார்கள். மீட்கும் பொருளை தருவது இந்த திட்டத்தின் அம்சமல்ல. அதற்கான ஏற்பாடு இயேசுவின் மரணத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த ஏற்பாட்டின்படி இரட்சகரோடு இணைந்து உடன் சுதந்திரர்களாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இவர்களை நியமிப்பதாகும். ஆகவே பாவ நிவாரண பலியை மீட்கும் பொருளின் விலை கிரயத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்து குழப்பமடைய கூடாது. மீட்கும் பொருளின் விலையானது கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. சுயத்தை பலியாக்கும் இந்த ஸ்தானத்துக்கு சபை அழைக்கப்படுவதற்கு முன்பே இது முழுமையடைந்து விட்டது. பாவ நிவாரண பலியின் செயல்பாடுகள் மற்றும் அதன் ஒட்டுமொத்த பணிகள் யாவும் யூதருடைய ஒப்புரவாக்கும் நாளினை துல்லியமாக சித்தரித்து காட்டுகிறது. மனிதனாகிய இயேசுவுக்குள் பாவத்துக்கான இந்த நிவாரணம் துவங்குகிறது. ஒப்புரவாக்கும் நாளின் போது கொல்லப்படும் காளை இயேசுவின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவால் உண்டாக்கப்பட்ட பாவ நிவாரண பலி பாவத்துக்கான மிக உயர்ந்த பலியாக இருந்தது. இவ்வாறு அவர் தம்மையே பலி செலுத்தினார். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியராய் இருந்தது மட்டுமல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்ட பலி பொருளுமானார். அந்த பலியின் புண்ணியம் எல்லா ஜனங்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருந்தது. அவ்வாறு அவருடைய பலியின் புண்ணியமே போதுமானதா இருக்குமானால் கர்த்தருடைய வெள்ளாடு வகுப்பாராகிய உடன் ஆசாரியர்களது பலிகளுக்கு அவசியம் இருக்காது. இந்த வகுப்பாரில் உண்மையுள்ளவர்களாக காண்பிப்போர் 1000 வருட அரசாட்சியில் ராஜரீக ஆசாரியத்துவத்தை படிப்படியாக அடைவார்கள். அடையாளமாக முன்னுரைக்கப்பட்டதை நோக்கும் போது பிரதான ஆசாரியன் தம் பலியின் புண்ணியத்தை தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் செலுத்தினார். தனக்காகவும் என்பது
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறிக்கிறதாயும் தனது வீட்டாருக்காகவும் என்பது பிரதிஷ்டை செய்த விசுவாச வீட்டாரை அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக தவறினவர்களை குறிக்கிறது. இவர்கள் ஆவிக்குரிய மட்டத்தில் திரள் கூட்டத்தாராக இரவும் பகலும் தேவனுக்கும் அவரது மகிமையடைந்த திருச்சபைக்கு முன்பாகவும் அவரது ஆலயத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார்கள். சுவிசேஷ யுகத்தின் போது செலுத்தப்படும் வலிகள். இயேசுவின் பலியின் புண்ணியங்கள் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அவரது திருச்சபைக்கும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் கடந்து செல்கிறது. இவ்வாறு அளிக்கப்படுவதனால் அவரது பலியின் புண்ணியத்தின் பலம் குறைந்து விடவோ அதன் மதிப்பு குறைவுபடுவதோ இல்லை. அந்த புண்ணியத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் தன் பூமிக்குரிய உரிமைகளை கையளித்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அதில் பங்கு பெறுகிறான். ஆசாரிய வகுப்பாரில் தங்களுடைய உடன்படிக்கையின் ஏற்பாட்டை கடைபிடிக்கிறவர்கள் தாமாக முன்வந்து இருதயபூர்வமாக தங்கள் ஜீவியத்தை கர்த்தரது ஊழியத்துக்கென்று கையளிக்கின்றனர். திரள் கூட்டத்தார் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவியத்தையும் உரிமைகளையும் முழுமையாக ஒப்பு கொடுக்க தவறினவர்கள். ஆகவே மகா உபதிரவத்தின் போது அவர்களிடமிருந்து பூமிக்குரிய உரிமைகள் பறிக்கப்படும். இந்த யுகத்தின் போது யாராகிலும் கர்த்தருடைய தயவை பெற்று இந்த இரு வகுப்பாரில் ஏதேனும் ஒன்றில் அங்கமாக தவறுவாராகில் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராகவோ அல்லது லேவியராகிய ஊழியக்காரர் கூட்டத்தாரின் அங்கமாகவோ மாறாவிடில் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை அல்லது சிலாக்கியங்களை அடைய முடியாது. அதற்கு மாறாக இரண்டாம் மரணத்தில் மரிக்க நேரிடும். இவ்வாறாக ஆதாமுக்கும் அவன் சந்ததியாருக்கும் என்று திட்டமிடப்பட்ட இயேசுவின் முழுமையான புண்ணியமும் தங்களை பிரதிஷ்டை செய்த சபை வகுப்பார் மூலமாகவே ஆதாமையும் அவரது சந்ததியாரையும் சென்றடைகிறது. இந்த ஏற்பாட்டின் காரணமாக நீதி நிமித்தம் கிறிஸ்துவுடன் துன்புறுவதில் பங்கு பெறும் வாய்ப்பு திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. நமது பிரதிஷ்டையின் வாழ்க்கையை மாபெரும் பிரதான ஆசாரியன் ஏற்றுக்கொண்டு தம் பலியின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கிறார். ஏடுபலியின் விலையாக அவரது புண்ணியத்தின் முழு அளவும் மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் திரும்ப கொடுத்தலின் சிலாக்கியங்களை ஆதாமுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தருகிறார். இவைகளே பாவத்துக்கான பிரியமான பலிகளும் காணிக்கைகளுமாயிருந்து நம்மால் உண்டாயிராமல் பிதாவானவர் தம் நோக்கத்திற்காக நியமித்த மகா பெரிய பிரதான ஆசாரியரால் உண்டாயிற்று. இந்த மகா பெரிய பிரதான ஆசாரியர் முதலாவது தம் சொந்த மாம்சத்தையும் அதன் பின்பு கடந்த 20 நூற்றாண்டுகளாக தம் மூலமாக பிதாவிடம் வந்து சேர்ந்த அனைவரது மாம்சத்தையும் பலி செலுத்தி பாவத்துக்கான தம் பலியை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அவர் தம் பலியின் ஊழியத்தை விரைவில் முடிக்க இருக்கிறார். அவரோடு கூட துன்பப்படுபவர்களை தம்மோடு கூட மகிமைப்படுத்தி மேசியாவின் ராஜ்யத்தில் தம் கூட்டாளிகளாக்கி கொள்கிறார். கல்வாரியில் அவர் நிறைவேற்றி முடித்த பலியின் புண்ணியங்களை இந்த சுவிசேஷ யுகத்தின் போது சபைக்கு கடனாக அளிப்பது போல அல்லது சபை மேல் சுமத்துவது போல அருளினார். அதன் பின்பு முழு மனு குலத்தார் நிமித்தமாக அவர் தம் பலியின் புண்ணியங்களை பொருந்த செய்கிறார். இந்த பலியானது ஆதி பாவத்துக்கு ஈடு செய்ய சரியாய் பொருந்தும் வகையில் நீதிக்கென்று முழுமையாகவும் மொத்தமாகவும் நித்தியத்துக்குமாக கொடுக்கப்படுகிறது. உடனடியாக ஆதாமும் அவரது எல்லா குழந்தைகளும் நீதியின் கரங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவின் கரங்களுக்குள் வந்து சேர்வார்கள். இனி மனுக்குலத்தோடு தெய்வீக நீதிக்கு எந்த செயல்பாடும் இராது. 1000 ஆண்டு ராஜ்யத்தின் நிர்வாகத்தின் கீழ் எல்லோரும் இயங்குவார்கள். மீட்பர், மனுக்குலத்தின் மீட்பர் 1000 ஆண்டுகள் அவர்களுக்கு வெகுமதியை பற்றியும் தண்டனையை பற்றியும் போதித்து பரிபூர்ணம் அடைய திரும்பும் ஒவ்வொருவருக்கும் முழு வாய்ப்பை அளித்து நீதியை அவர்களுக்கு படிப்பித்தற்கிணங்க அவர்களோடு நடந்து அவர்களை பாவம் மற்றும் மரண நிலைமையிலிருந்து விடுவிப்பார். 1000 ஆண்டு முடிவின் போது மனித சந்ததியின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் தம்மால் கூடுமான அளவு ஆதாயப்படுத்தி இருந்து பிதாவிடம் அனைவரையும் ஒப்படைத்து செம்மறி ஆண்டு வகுப்பாரை பார்த்து கூறுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர் பெற்றவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்கென ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:34. மற்றவர்களோ நித்திய ஜீவனை அடைய தகுதியற்றவர்களாக காணப்பட்டு இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். அக்கினி பட்சிப்பது போல உருவகத்தில் இது கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக மீட்கும் பொருளின் விலை கிரயத்துக்கும் அந்த மீட்கும் பொருளின் கிரயத்தை ஒவ்வொருவருக்கும் பொருந்த பண்ணுவதற்கும் இடையே உள்ள தனித்தன்மைகளையும் அதுபோலவே பாவ நிவாரண பலியையும் அந்த பாவ நிவாரண பலிகளில் பங்கேற்கும் கிறிஸ்துவோடு கூட துன்பப்படும் ஸ்லாக்கியத்தை பெற்ற திருச்சபை அடையும் ஆசீர்வாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் மற்றும் தனித்தன்மைகளை வகைப்படுத்தி எளிமையாய் புரியும்படி விளக்க பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஆர்வத்தை தூண்டும் 3 கேள்விகள். இதோடு தொடர்புடைய சில வினாக்களுக்கு இங்கு நம் பதிலளிக்க விரும்புகிறோம். கேள்வி: சபையார் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது ஒரு குறிப்பிட்ட அளவு நமது பங்கை மீட்கும் பொருளின் புண்ணியத்திலிருந்து பெறுகிறோம் என்பது கூறுவது சரியா? பதில்: இவ்வாறு பேசுவது சரியான கருத்தாக அந்நபரது பார்வையில் தோன்றியிருக்கக்கூடும். ஆனால் அந்த கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுவதை தவிர்க்க வேண்டும். கிறிஸ்துவின் புண்ணியம் முழுவதும் சந்ததியார் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை நாம் மேலே பார்த்தோம். அந்நபர் இந்த பாணியில் பேசியிருப்பது முறையான கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை வலியுறுத்துவதில் சரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை. ஏனெனில் அவ்வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேலே காண்பித்தபடி மனுக்குல சந்ததியின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் கிறிஸ்துவின் புண்ணியங்கள் அனைத்தும் தேவைப்படுகின்றன. நாம் கிறிஸ்துவின் புண்ணியத்தை பங்கு போடுவோமானால் ஒருவருக்கும் போதுமான அளவு கிடைக்காமற் போகும். அனைத்தும் ஒருவருக்கே கொடுக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே தேவ திட்டமானது மேசியாவின் ராஜ்யம் ஏற்ற வேளையில் ஸ்தாபிக்கப்படும் வரை மீட்கும் பொருளின் விலைக்கிரயத்தை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதன் பின்பு அந்த விலைக்கிரயத்தை முழு மனுக்குலத்திற்கும் பொருந்து செய்து இயேசுவிடம் ஒரே தடவையில் மாற்றுகிறது. பின்னர் 1000 ஆண்டு ஆட்சியில் ஒவ்வொருவரும் தன் பங்கை அல்லது ஈடுபலியின் புண்ணியத்தில் பங்கேற்குதலை திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். கண்டிப்புடன் பேசுவோம் ஆகில் முழு உலகிற்குமான முழுமையான ஆசீர்வாதங்கள் ஈடுபலியின் ஆசீர்வாதங்களே ஆகும். கேள்வி: ஈடுபலி மனுக்குலத்திற்காக இன்னும் நீதியின் புஸ்தகத்தில் எவருக்கும் நடைமுறையில் பயன்படுத்தப்படவோ பகுத்து கொடுக்கப்படவோ இல்லையெனில் உலகின் அங்கங்களாயிருக்கிற சபை வகுப்பாராகிய நாம் ஈடுபலியின் ஆசீர்வாதங்களில் எப்படி பங்கேற்பது? பதில்: ஈடுபலியின் புண்ணியங்கள் முழுமையும் நீதியின் கரங்களிலேயே உள்ளது. இந்த புண்ணியத்துக்கு சொந்தக்காரராகிய இயேசு பிதாவின் திட்டத்திற்கு இசைவுள்ளவராய் இந்த சுவிசேஷ யுகத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தங்களை பலியாக ஒப்பு கொடுத்து குருவின் அடிச்சுவடுகளில் நடக்கும் வகுப்பார் அனைவருக்கும் இந்த புண்ணியங்களை அளித்து வருகிறார். ஒரு மனிதனிடத்தில் $1000 கொடுப்பதற்கும் அவனிடத்தில் $1000 கொடுத்து அவனிடத்தில் ஒப்பந்த பத்திரம் எழுதி வாங்குவதற்கும் என்ன வித்தியாசம் உண்டோ அதுபோலவே கொடுப்பதற்கும் பொறுப்பை உடையவராக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. நமது உன்னதமான பரிந்து பேசுபவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடன் நம் ஒப்பந்தத்தை முழு அளவில் செய்திருக்கிறார். இயேசுவை போலவே நமது பூமிக்குரிய உரிமைகளை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதே நமது ஒப்பந்தமாகும். நம் பரலோக தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்குள் நுழைய நாம் தகுதியுள்ளவர்கள் என்று நம்மை எண்ணுகிறதில்லை. நம் மிகப்பெரிய பரிந்து பேசுபவர் இவ்விஷயத்தில் நமக்காக உத்தரவாதம் தருகிறபடியால் அல்லது ஒப்புதல் அளிக்கிறபடியினாலே இது அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் என்ன உத்தரவாதம் தருகிறார்? நமது பூமிக்குரிய ஜீவியத்தை முழுமையாக ஏற்ற வேளையில் கையளிப்பதாக அவர் நமக்காக உத்தரவாதம் தருகிறார். நாம் இதுவரை பார்த்த பிரகாரம் இயேசு 3 வகுப்பாருக்கு உத்தரவாதமும் பிணையமும் அளிப்பவராக ஆகிறார். முதலாவதாக எழுத்தின்படியும் ஆவியின்படியும் தங்களது ஒப்பந்தத்தை முழுமையாகவும் நிறைவாகவும் செயல்படுத்துபவர்கள் குருவின் மாதிரிகளை பின்பற்றி தங்கள் ஜீவியத்தை தாமாக முன்வந்து கையளித்தவர்கள். இவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாயிருப்பர். அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீரத்தின் அங்கங்கள் ஆவர்.
அடுத்து வருபவர்கள் திரள் கூட்டத்து வகுப்பார் ஆவர். இவர்கள் இறுதியில் ஜெயம் கொண்டவர்களாக மாறினாலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த ஜெயம் கொண்ட வகுப்பார் வைராகியத்திலும் அன்பிலும் குறைவுபட்டதால் ஆவிக்குரிய நிலைமையில் நித்திய ஜீவன் அருளப்பட்டாலும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் ஆகும்படியான தேர்வில் தோல்வி அடைகின்றனர். மூன்றாவது வகுப்பார் முற்றிலும் ஜெயம் கொண்டோரும் அல்ல, ஜெயம் கொண்டோராயும் அல்ல, மாறாக தோல்வியுற்றவர்கள், பாவத்துக்கு மீண்டும் திரும்பினவர்கள், கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில் புரள திரும்பினதை போல இவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிவை காண்பார்கள். நமது மேன்மை மிக்க பரிந்துரையாளரும் பிரதான ஆசாரியருமானவர் இவர்கள்தான் எல்லோருக்கும் உத்தரவாதம் கொடுத்திருந்த போதிலும் எல்லோரும் மாம்சத்துக்கு மறிக்கும் போது அவர்களுக்கான கடன் பொறுப்பிலிருந்து இறுதியில் விடுதலையாகின்றனர். இவர்களில் ஒருவரும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளையும் சாக்கியங்களையும் பெற்றுக் கொள்வதில்லை. கிறிஸ்துவின் சரீர அங்கம் மரணத்திற்குள் செல்லும் போது அந்த திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்கள் முழுமையாகவும் நிறைவாகவும் மனு குலத்தாருக்கு கொடுக்கப்படும். கேள்வி: சபையின் அங்கத்தினர்களில் சிலர் இன்னும் மாம்சத்தில் இருக்கும்போது உலக மனுக்குளம் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துவங்கும் என்று நாம் எண்ணுவது பொருத்தமாய் இருக்குமா? பதில்: பொருத்தமானதாய் இருக்காது. இது நிறைவேறக்கூடாத ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த யுகத்தில் உடன்படிக்கை செய்த வகுப்பாருக்கு இயேசு தாம் உண்டு பண்ணின தம் ஈடுபலியின் முழு புண்ணியமும் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டி முத்திரை தரிக்கப்பட்டு ஆதாமுக்கும் அவரது சந்ததியாருக்கும் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போதுதான் இந்த அடமானம் முழுமையாக வெளிக்கொணரப்படும். அதுவரை திரும்ப கொடுத்தல் எதுவும் நிறைவேறும் என நாம் எதிர்பார்க்க கூடாது. சிறுமந்தை வகுப்பார் இரண்டாம் திரைக்கப்பால் செல்லும் வரை மற்றும் திரள் கூட்டத்து வகுப்பாரும் மிகுந்த உபத்திரவத்தில் மகிமைக்குள் பிரவேசிக்கும் வரை முற்பிதாக்கள் மற்றும் எவரும் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை அடைவார்கள் என நாம் எதிர்பார்க்க கூடாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.